கவிஞரின் நாடக கவிஞர் தமிழை உலகெங்கும் பரப்பினார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்திய அமைச்சர் செல்லூர் ராஜு. தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய கவிஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பர்திமார் கலைஞரின் 148வது பிறந்த நாள் விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. மதுரை விளாச்சேரியில் அவர் வாழ்ந்த வீட்டில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் தனித்தனியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவர் சென்றதும் அமைச்சர் செல்லூர் ராஜு நினைவிடம் வந்து திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழுக்கு தொண்டாற்றிய நாடக கலைஞர் பர்திமார் கலைஞர் பிறந்தநாள் விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றும், அதன் அடிப்படையில் மாலை அணிவித்து மரியாதை செய்ததாகவும் தெரிவித்தார். மதுரையில் எய்ம்ஸ் அமைய ஆளாளுக்கு நாங்கள்தான் காரணம் என கூறி வருகின்றனர் என்ற கேள்விக்கு, யார் காரணமாக இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தால் பெருமைதான் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா, எம்எல்ஏக்கள், நீதிபதி பெரியபுள்ளால், மாணிக்கம், சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் கொடுத்த 58 வகையான அந்த இதில் வந்து ஊழல் வழக்குகளை அப்படி அதுக்கடுக்கா எதில் ஊழல் நான் சொல்லி அறிக்கை கொடுத்த அந்த அறிக்கையை விசாரித்த கமிட்டி சர்க்காரிய கமிஷன், இது ஊழல் கட்சி, இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிடைச்சது அவங்களுக்கு ஆட்சி. அது மட்டும் இல்லை, வட்டத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் அவங்க கட்சியில் சம்பாதிக்காதும் கிடையாது. அதோடுங்க இப்போ நம்ம ஏற்க அதெல்லாம் போகணும். இப்போ 2006 2011 வரைக்கும் நம்ம மதுரைப்பட்ட பாடம் நமக்கு தெரியும். என்ன ரவுடீந்திரம் பண்ணாங்க, காவல்துறையினால கட்டுப்படுத்த முடிஞ்சதா? சரி, நான் தான் முதல்ல இங்க நின்று இந்த தொகுதியில நிற்கும் போது இந்த தொகுதியில ஓட்டு கேட்க முடிஞ்சதா? என்ன ரவுடீந்திர நம்ம கட்சிக்காரங்களாம் அடிச்சாங்க, உதச்சாங்க, ஆளுங்கட்சியில திமுறையில் அடிச்சாங்க. அன்னைக்கு சகாயம் கலெக்டரா இருந்தார், மாவட்ட ஆட்சித்தலைவரா, அவர் தான் தீவிர நடவடிக்கை. அது நம்ம சொல்லி ரிப்போர்ட் பண்ண பிறகுதான் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதை இங்கே 100 ரூபா வச்சுட்டாங்க, ஏறத்தான 25 லட்சம் ரூபாய் எவ்வளோ கொண்டாந்து வச்சு அதை சொல்லி அப்புறம் போய் பிடிச்சார். அவர் தான் கொண்டு போய் பிடிச்சார். அப்புறமும் அவங்க கொட்டம் அடங்கலை, அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அது முன்னால் நடந்த அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகள் நம்மளை மாதிரி எதிர்கட்சிகள் இல்லை கம்யூனிஸ்ட், இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லாம் மாறு பிடிக்கிறாங்க திமுகவுக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னைக்கு பாராட்டுறாரு ஸ்டாலினை, இனி நான் முதலமைச்சராக நாயன் உட்கார விடாம நான் திரும்ப தூங்க மாட்டேன்ற. இவங்கெல்லாம் அரசியல் பண்ண முடிஞ்சுதான், எத்தனை வழக்குகள் போட்டாங்க, அத்தனை வழக்கு அவங்க காலத்தில். இன்னைக்கு பாருங்க, ஏறத்தாழ 23,000 போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த 23,000 போராட்டங்கள்ல எந்த கட்சியாக சாதிச்சாங்க, லட்சி சாட்சி பண்ணாமட்டு இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஒன்று ரெண்டு அவங்க இன்னைக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் என்னன்னா, அதான் 22 ஆண்டுகாலமாக போராடினது, 22 ஆண்டுகாலமாக போராடினது, கடைசியில் தொடர்ந்து 99 நாட்கள் அமைதியாக நடக்குது. 100வது நாள் அங்கே வன்முறை வெடிக்குதுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்துலாம் வந்து அந்த போராட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு, நிறைய மக்கள் பாதிக்கிற மாதிரி தீக்கிரையாக்கணும், அந்த கலெக்டர் ஆஃபீஸவே இது பண்ணணுன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தார். அது வழக்கு இருக்கு, எனவே அது வழக்குள் நம்ம போகக்கூடாது. இருந்த போதிலும் இந்த மாதிரி 100வது நாள் அன்றைக்கு அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரே கலந்துக்கிறார், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அது வரைக்கும் இல்லாதவர் கலந்துக்கிறார். ஆக இதெல்லாம் என்னன்னா, வன்முறை என்றாலே திமுக என்றது, ஊழல் என்றாலே திமுக. அவங்க போய் இன்னைக்கு அண்ணா திமுக எதுவும் சொல்ல முடியல. இன்னைக்கு என்ன அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் தொடருகிறது. நம்ம 100 வார்டுகளுக்கும் இனி 60 ஆண்டு காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துக்கு டெண்டர் புறப்படும், அது பைப்பு மூலமாகவே லோயர் கம்ல இருந்து தண்ணி எடுத்து நேரடியாக கொண்டு வந்து இப்ப மாதிரி எல்லாம் இல்லை.